அனைத்து மாணவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த வீடியோவில் 2019 கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரண தர பரீட்சையில் விண்ணப்பப்பட்ட சில பல்வேறு வினாக்களை பார்க்கலாம். மாணவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க கட்டங்கட்டமாக 2 அல்லது 3 வினாக்களை நான் தனித்தனியாக விளங்கப்படுத்துகிறேன். எனது அனைத்து வீடியோக்களும் வேண்டும் என்று சொன்னால் எக்ரி இஸ்மாட்ரிக் சேனலினூடாக சென்று பார்வையிடலாம் எனும் செய்தியையும் கூறிக்கொண்டு வினாவுக்கு செல்வோம். வினாவுக்கு செல்வதற்கு முன்னர் எமது சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறும் தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்வதற்கு அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுமாறு வேண்டுகொள்ளப்படுகிறீர்கள். வினாவுக்கு செல்வோம். இரும்பின் சார் அணு திணிவு 56. இதற்கேற்ப கீழே தரப்பட்டுள்ள கூற்றுக்கள் சரியானது எது? பொதுவாக எமக்கு தெரிய வேண்டும், சார் அணு திணிவு, சார் மூலக்கூடு திணிவு என்பவற்றுக்கெல்லாம் அழகு அல்ல. எனினும் மூலக்கூடு திணிவுக்கு அழகு காணப்படும். கிராம் மூல் -1 என்பது மூலக்கூடு திணிவின் அழகாகும். எனினும் சார் மூலக்கூடு திணிவுக்கு அழகு அல்ல, அழகு வராது. இரும்பின் சாரணு திணிவு 56. இதற்கேற்ப கீழே தரப்பட்டுள்ள கூற்றுக்கொள் சரியானது என 7வது வினா வினவப்பட்டுள்ளது. 1வது தெரிவு, ஓர் இரும்பு அணுவின் திணிவு 56 கிராம் ஆகும் என தரப்பட்டுள்ளது. அதுவும் பிழையான தெரிவாகும். ஏனெனில் நான் முன்னர் கூறினேன், திணிவு என்பது வேறு, சாரணு திணிவு என்பது வேறு. 2வது கூற்று, ஓர் இரும்பு மூல் 56 இரும்பு அணுக்களை கொண்டுள்ளது. இதுவும் பிழையான கூற்று ஆகும். அணு திணிவு என்பது வேறு, மூலக்குழு திணிவு என்பது வேறு, சார் மூலக்குழு திணிவு என்பது வேறு, அணுக்கள் என்பது வேறு. 3வது விடையை பார்த்தமாயின் தெரிவை, 6.22×10^23 இரும்பு அணுக்களின் திணிவு 56 கிராம் ஆகும். ஆம், இது சரி. சார் அணு திணிவு என்றால் வரைவிலக்கணும் அதுதான். 6.22×10^23 இரும்பு அணுக்களில் காணப்படும் திணிவு, இதில் சார் அணு திணிவு 56 என தரப்பட்டதன் காரணமாக 3வது விடை மிக பொருத்தம். சாரணு திணிவு என்று சொன்னால் 6.22×10^23 இரும்பு அணுக்களின் திணிவு, இதில் இரும்பு என தந்தபடினால், இரும்பின் மூலக்கூடு திணிவு தந்தபடினால் நாங்கள் கூற முடியும் 6.22×10^23 இரும்பு அணுக்களின் திணிவு 56 கிராம் என. 3வது விடை பொருத்தம். 7வதுக்கு 8வது வினாவில் கீழே தரப்பட்டுள்ள மூலக்கூறுகளில் எது 2 பங்கீட்டு வலு பிணைப்பை கொண்டது என வினவப்பட்டுள்ளது. இதில் 1வது குளோரின் தரப்பட்டுள்ளது. குளோரின் CLCl 1 பங்கீட்டு வலு பிணைப்பு காணப்படும். CHO இதில் கார்பன் ஐதரசனுடன் 4 பிணைப்பு ஏற்படுத்தும். CHO இதில் 4 பங்கீட்டு வலு பிணைப்பு காணப்படும். அவ்வாறு HClல் H ஆனது CLவுடன் 1 பங்கீட்டு வலு பிணைப்பில் இணையும், 3 காணப்படும். H2Oவில் O ஆனது 2 H உடன் இணைந்து காணப்படுவதன் காரணமாக 2 பங்கீட்டு வலு பிணைப்பு காணப்படும். 8வது வினாவுக்கு 4வது விடை மிக பொருத்தமானதாக அமையும். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.